நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் ஒரு நேயர் கணேஷ். கணேஷ் என்ன கேட்குறீங்க? வணக்கம் ஐயா, கிரகண தோஷம் அமையும் வீடு ஆதிபத்தியம் பாதிப்புக்கு உள்ளாகுமா? பலன்கள் எப்படி இருக்கும்? உதாரணமாக லக்னத்தில் அல்லது ஆறாம் இடத்தில் ஏற்படும் கிரகண தோஷம் எவ்வகை பலன்களை அளிக்கும்? அதாவது உங்களுடைய இது என்னென்னா, ஆதிபத்திய தோஷம் எப்படி, காரக தோஷம் எப்படி அப்படிங்கிறதுக்கான இது. கிரகண தோஷம் அமையும் வீடு, இப்போ இதை வந்து கிரகண தோஷன்றத வேறு வகையில் சொல்லலாம். எப்படின்னா, ராகுவுடன் சேரும் கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ கிரகணம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்டிருக்கிற அமைப்பில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சூரியனும் சந்திரனும். இப்போ வந்து பௌர்ணமி அன்று, பௌர்ணமி அன்று சூரியனும் சந்திரனும் இருக்கும்போது உங்களுக்கு அங்கே வந்து சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. சந்திர கிரகணம்னா ராகுவோ கேதுவோ ஒரு 12 டிகிரிக்குள்ள, 12 டிகிரிலேயே கிரகணங்கள்லாம் சில நேரம் ஆரம்பிச்சிருது. உதாரணமாக ராகுவும் கேதுவும் அந்த மைய புள்ளியான ஒரே சூரியனோடு சந்திரனோடு ஒரே டிகிரியில் இணையும் போது மட்டுமே வந்து உங்களுக்கு கிரகணங்கள் வந்து விடுவதில்லை. அந்த பூமியின் சூரியனின் நிழல்கள் வந்து எப்படி வேணாலும் ஒரு தோற்றத்தில் வரும் அப்படின்றதுனால, சூரியனையோ சந்திரனையோ 12 டிகிரிக்குள் ராகு கேதுக்கள் நெருங்கும் பொழுதே கிரகணம் ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து கிரகணத்திற்கு அந்த அந்த எந்த டிகிரின்றதை ஒவ்வொரு கிரகணத்துலேயும் தான் நம்ம பார்க்கணும். அது வந்து அந்த பஞ்சாங்க கணிப்பாளர்களுக்கு தெரியும். ஆக கிரகணம் என்பது ஒரு சந்திர கிரகணம் பௌர்ணமி என்று ஏற்படுகிறது. சூரிய கிரகணம் அமாவாசை என்று சூரியனும் சந்திரனும் இணையும் போது அவர்களுடன் ராகு கேது இணைவது சூரிய கிரகணம் என்று சொல்லப்படுகிறது. சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் நேர் எதிரே கேந்திரங்களில் பௌர்ணமி நிலையில் இருக்கும் பொழுது அப்போது அங்கே அவர்களுடன் ராகு கேது இணைவது வந்து சந்திர கிரகணம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த அமைப்பில் வந்து கிரகண தோஷம், கிரகண தோஷத்தை பெரும்பாலும் பாலாரிஷ்டம்னு சொல்லுவோம். அதாவது சிறு குழந்தை, குழந்தை பிறக்கும்போது ஒரு குழந்தை கிரகண தோஷத்தில் பிறந்திருந்தால் அவருக்கு தாயோ தகப்பனோ சரியாக இல்லை. ரெண்டு கிரகங்களுமே வலுவிழந்திருந்தால் தாயும் தகப்பனும் இல்லைன்னு அர்த்தம். இந்த கிரகண தோஷம் எத்தனைக்கெத்தனை கிரகண தோஷத்தில் வந்து பலாரிஷ்ட ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா, சிறு வயதிலேயே வந்து தாயவோ தந்தையவோ இழந்த ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கிரகண தோஷம் இருக்கும். ஏன்னா சூரிய சந்திரர்கள் தாயும் தகப்பனுமாக நம்முடைய வேத ஜோதிடத்தில் குறிப்பிடப்படுறாங்க. ஒரு ஜாதகத்திற்கு சூரிய சந்திரர்கள் மிகவும் முக்கியம். ஆக சூரிய கிரகணத்தன்று பிறந்த குழந்தை அந்த எத்தனைக்கெத்தனை டிகிரியோடு அந்த ஜாதகத்தில் எந்த ஆதிபத்தியமாக இருந்தாலும் சூரிய தசை, ராகு தசை இது மாதிரி பாவ கிரகங்களுடைய தசை நடக்கும்போது தகப்பனை இழக்கும் அல்லது பிரியும். அதே போல தான் சந்திரன், சந்திரன் ரொம்ப நெருங்கி நீச்சமாகி நெருங்கி இதை வந்து கிரகண தோஷ ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு தெரியும். சந்திரன் பிறக்கும் போதே, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே சந்திரன் நீச்சமாகியோ அல்லது பகை பெற்றோ அல்லது அம்மா அல்லது அந்த பௌர்ணமி நிலையில் இருந்தாலும் ராகு கேதுக்களுடன், கேது அவ்வளோவா பண்ணுறதில்ல, ராகுவோடு நெருங்கி. ஏன்னா அந்த கேது கரும்பாம்பு, ராகு கேது செம்பாம்பு, ராகு கரும்பாம்புன்னு சொல்கிறத பற்றின ஒரு விளக்கத்தை ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன். ராகு தான் ஆழமான எதையும் மறைக்கின்ற இருட்டு, கேது வந்து முழுக்க மறைக்க இயலாத ஒரு ஒளி, ஒளியும் இருளும் கலக்கின்ற விளிம்பின் அமைப்பு அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். அதனால தான் கேதுவை செம்பாம்புன்னு சொன்னாங்க, ராகுவை கரும்பாம்புன்னு சொன்னாங்க. ராகு வந்து ஒரு இருட்டின் ஆழமான நடுமத்தி பகுதி, கேது வந்து அந்த இருட்டு ஒலியோடு சேருகின்ற விளிம்பு பகுதி. இதை இப்படி தான் நீங்கள் ராகு கேதுகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆக ராகுவால் ஏற்படும் சூரிய சந்திர கிரகணங்கள் எந்த ஆதிபத்தியத்தோடு இருந்தாலும் குழந்தை பிறக்கும்போது நடந்திருந்தால் அந்த குழந்தைக்கு ராகு தசை, கேது தசை, அந்த லக்ன பாவர்களுடைய சனி தசை போன்ற விஷயங்கள் நடக்கும் பொழுது தாயவோ தகப்பனையோ இழக்கும். அதை வந்து நம்ம பாலாரிஷ்ட தோஷம்னு சொல்கிறோம். ஒரு ஜாதகத்தில் அல்லது வேறு வகையான தசைகள் நடந்து அந்த ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து ஒரு சுபர் தசைகளே நடந்திருக்கு, ஆனாலும் சூரியனும் சந்திரனும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆதிபத்தியமும் பாதிக்கப்படும், காரகத்துவமும் பாதிக்கப்படும். முழுமையாக முதல்ல சொல்லப்போனால் காரகத்துவம் தான் பாதிக்கப்படும். தகப்பனார் இருந்தும் இல்லாமல் இருப்பார், தாய் இருந்தும் இல்லாமல் இருப்பார், தாயும் தகப்பனும் டிவோர்ஸ் அப்படி இப்படின்னு பிரிஞ்சிருக்கலாம், அல்லது யாராவது ஒருத்தர் இறந்திருக்கலாம். கிரகண தோஷன்றது ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் கெட்டாலும் சூரியனும் சந்திரனும் கெடக்கூடாது.
ஒரு ஜாதகத்துல முதல் தரமான யோக அமைப்புகள் அப்படின்றத நான் என்ன சொல்றேன்னா, சூரியனும் சந்திரன் ஒரு முதல் விதியே இதுதான். இரண்டாவது விதி குருவும் சுக்கிரனும் கிடக்கூடாது. ஒளி கிரகங்கள், அதாவது நவகிரகங்கள் 9 வகைப்படுகின்றன. ஒளி கிரகங்கள் சூரிய சந்திரர்கள், பஞ்சபூத கிரகங்கள் குரு சனி செவ்வாய் புதன் சுக்கிரன் 5 கிரகங்கள், அதனை அடுத்து நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய ராகு கேதுக்கள். இந்த 9 கிரகங்களில் ஒரு ஜாதகருக்கு ஒரு ஒரு மனிதனுக்கு மிகவும் தேவையான முதன்மையான கிரகங்கள் சூரியனும் சந்திரனும் தான். இந்த பூமியே சூரியனால் வந்தது தான், பூமியில் உள்ள உயிர்கள் சந்திரனால் வந்தது, இப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ சூரியனும் சந்திரனும் எந்த ஒரு ஜாதகத்திலையும் கெடவே கூடாது. அவர்கள் எந்த கும்பலக்கணமாகவே இருந்தாலும், கும்பலக்கணம் மகர லக்னத்திற்கு, மகர கும்பலக்கணங்களுக்கு சூரியனும் சந்திரனும் 6 எட்டக்கூடியவர்களாக வருவாங்க. ஆனால் அந்த லக்னங்களுக்கு கூட சூரியனும் சந்திரனும் கெடக்கூடாது, ஏன்னா அவர்கள் தான் தாயும் தந்தையும். இதை நீங்கள் வேறு விதமாக கூட புரிஞ்சிக்கலாம். ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 15-20 வயசு வரைக்கும் தாயும் தகப்பன் தேவைப்படுறாங்க ஒரு குழந்தைக்கு. அப்போ ஒரு குழந்தையாக இருந்தால் ஒரு குழந்தைக்கு தாயும் தகப்பனும் எத்தனை அவசியமோ அதை போலவே ஒரு ஜாதகத்தில் ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் கிடக்கூடாது. எந்த ஒரு நிலையில், எந்த ஒரு நிலையிலும் சூரியன் சந்திரன்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் லக்ன கேந்திரங்களாகவும் இருக்கின்ற ஜாதகம் ஒரு முதல் தரமான ஜாதகம்னு சொல்லிடுவேன். இதிலேயே அவர்கள் வளர்ப்புறையில் பிறந்திருந்து பௌர்ணமியில் பிறந்திருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா விஐபிங்களாக தான் இருப்பாங்க. நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்வதை போல, ஏன் விஐபி வீடுகளில் மட்டும் தற்செயலாகவே பௌர்ணமியில் குழந்தை பிறக்குது? அதை யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? எல்லாரும் ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து உள்ளவராக இருக்கட்டும், ஒரு பணக்காரராகட்டும், ஒரு துறையின் முதல்வராக இருக்கட்டும், ஒரு கொடுத்து வைத்தவர்களுடைய ஜாதக குடும்பங்களில் இருக்கின்ற ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு பக்கத்தில் பௌர்ணமியாகவே பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இப்படி தான் வந்து குழந்தைகள் பிறந்திருக்கும். ஒளி நிலையில் சூரியனும் சந்திரனும் இருக்கும்போது தான் பிறந்திருக்கும். ஆக எந்த ஒரு ஜாதகத்திலும் ஒரு முதல் நிலை ஜாதகம் என்பது சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் அந்த ஜாதகத்தில் கேந்திரங்களாகவும் இருப்பது ஒரு மிகப்பெரிய யோகம். ரெண்டு கேந்திரங்களும் சேர்ந்திருந்தால் அது ஒரு நல்ல அமைப்பு. அதனை அடுத்து குருவும் சுக்கிரனும் கிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பணத்தை தருபவர் குரு, அதை செலவழிக்க செய்பவர் சுக்கிரன். ஆக ஒரு சொகுசான வாழ்க்கையை ஒருத்தர் வாழணும் அப்படின்னு வந்துட்டாலே சுக்கிரன் கிடக்கூடாது. அந்த அந்த சுக்கிரனுக்கு சொகுசான வாழ்க்கையை தரக்கூடிய பணம் வசதி அந்தஸ்துகளை கொடுக்கக்கூடிய குரு கிடக்கூடாது. அப்போ இந்த 4 கிரகங்களும் வந்து வலுவாக இருந்தாலே மிகப்பெரிய யோகம். அதனை அடுத்து அதை அனுபவிக்கக்கூடிய லக்னாதிபதினு வந்துடுவேன். ஆக சூரியனும் சந்திரனும் எந்த நிலையிலும் எந்த ஒரு அமைப்பிலும் அவர்கள் கிடக்கூடாது, தங்களுக்குள் இருக்கணும். இப்போ கிரகண தோஷமாக வந்துட்டாலே தாயும் தகப்பனும் அடிபட்டாலே ஒரு குழந்தை நல்ல வாழ்க்கை வாழாது. ஒரு எடுத்து ஒரு அனைத்தையும் எடுத்து கொடுப்பதற்கு, ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பதற்கான தாயும் தகப்பனும் நிச்சயமாக ஒருவருக்கு தேவை. அந்த அமைப்பில் வந்து இயல்பான வாழ்க்கையிலும் ஜோதிட வாழ்க்கையும் ஜாதக வாழ்க்கையிலையுமே அந்த குழந்தைக்கு ஒரு அமைப்பு இருக்காது. ஆக கிரகண தோஷன்றது வந்து நல்லா பாருங்கள், கிரகண தோஷத்தில் இருக்கிறவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தாய் தகப்பன் அமைப்பில் வந்து முழுமையான கிரகண தோஷத்தில் இது இருக்காது. சரி, இந்த கிரகண தோஷத்திற்கான விதிவிலக்கு என்ன? குரு பார்வை. சுத்தமா சந்திரன் கெட்டு போயிருக்கும், அம்மா இருக்கிறாருன்னு கணிக்க கூடாது. அந்த சந்திரனையும் ராகுவோடு இணைந்து சுத்தமா கெட்டு போயிருப்பாரு. பூரண சந்திர கிரகணத்துல பிறந்திருப்பார். ஆனால் தாயார் நன்றாக இருப்பார்கள். தாய் நல்லா இருக்கும், தாய் ரொம்ப அன்பான தாயா இருக்கும். என்னடான்னு பார்த்தா அங்க வந்து குரு பார்ப்போம். எல்லாத்திற்கும் விதிவிலக்க பார்த்துடணும். கிரகண தோஷம் இருக்கிறது, அப்ப அதற்கான விதிவிலக்குகளையும் நான் சொல்லணும் இல்லையா? அப்ப அந்த கிரகண தோஷத்தோடு சுக்கிரன் இணைந்து குரு இணைந்து, இப்ப இந்த இடத்துல இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். எனக்கு வந்து ஒரு நல்ல இதாக பார்த்த கேள்வி என்னென்னா, ஒரு முறை வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார், அமாவாசை சந்திரனை வந்து குரு பார்த்து ஒளி ஏற்படுத்துகிறாருன்னா அது ஏன் பூமியில் தெரியல அப்படின்றதுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ போட்டிருந்ததில் நிறைய பேர் ஒரு லாஜிக்கலான சரியான கமெண்ட் எல்லாம் கொடுத்துருந்தீங்க. பூமிக்கு அந்த பக்கம் நிலா இருக்கிறது, இந்த பக்கம் நிலா இருக்கிறது, அப்போ குரு பார்த்தால் தெரியாது. அமாவாசை சந்திரனை நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, அந்த விதிவிலக்குக்கு குரு பார்வைன்னு சொல்லுவேன். அமாவாசை சந்திரனை குரு பார்த்தால் நிவர்த்தின்னு சொல்கிறீங்க, சந்திரன் இழந்த ஒளியை திரும்ப பெறுகிறார்னு சொல்றீங்க, அப்ப ஏன் பூமியில் இருக்கிற நமக்கு அந்த ஒளி தெரியவில்லை அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்த கேள்விக்கு வாசகர்கள் நேயர்கள் நீங்களே வந்து நிறைய பதில் கொடுத்துருந்தீங்க. அதில் நானும் படிச்சிருந்தேன். லாஜிக்கலான நிறைய கேள்விகள் எனக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தேன். இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியலன்னு சொல்லியிருந்தேன். அதனால நிறைய பேர் கீழே கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. இப்ப சமீபத்தில் ஒரு கமெண்ட் என்னுடைய நாலேஜுக்கு வந்தது. அவர் வந்து ஒன்று கேட்டு ஒரு நேயர் ஒன்று சொல்லியிருக்கிறார். சமீபத்தில் கொடுத்த ஒரு கமெண்ட் என்ன கொடுத்துருக்கிறாருன்னா, மனிதனுடைய பார்வைக்கு சில ஒளி அலைவரிசைகள் மட்டுமே தெரியும். மனிதனுடைய பார்வைக்கு சில ஒளி அலைவரிசைகள் மட்டுமே தெரியும். அந்த அலைவரிசையை மட்டும்தான் மனிதன் பார்க்க முடியும். அதன் அடிப்படையில்
சந்திரனை குறு பார்ப்பது உண்மை, அந்த ஒளியின் அலைவரிசையை மனித கண்கள் உணராது. ஒருவேளை அல்லது சில நேரங்களில் மிருகங்களுடைய பார்வைகள் அதை உணர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுவும் ஒரு லாஜிக்கான சரியான பதில் தான். அதாவது சந்திரனை குறு பார்த்த அந்த ஒளி நமக்கேன் தெரியவில்லை, பூமியில் இருப்பவர்களுக்கு தெரியவில்லை, அமாவாசை என்று ஏன் சந்திரன் ஒளி தரவில்லை அப்படின்றதுக்கு இந்த லாஜிக்கலான பதில். சில அந்த அலைவரிசை என்ன கூட அவர் குறிப்பிட்டிருந்தார், மனிதனுடைய பார்வை இந்த அலைவரிசையின் எண்ணில் தான் வருகின்றது, இதை தாண்டிய அலைவரிசை எண்ணை மனித கண்கள் பார்க்க முடியாது, ஆனால் மிருகங்களுக்கு வந்து பார்க்க முடியும். இது போன்ற அமைப்பில் சந்திரனின் ஒளி வந்து நமக்கு தெரியாது போக இருக்கலாம் அப்படின்னாரு. அதே போலத்தான் இப்போ இங்கே வந்து சந்திரனும் ராகுவும் சேர்ந்து கிரகண தோஷம், தாயார் இல்லை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அங்கே வலுத்த குருவின் பார்வை அதை மாற்றும். அப்போ அங்கே சந்திரன் இருளடைகிறார் அப்படிங்கிற நிலைமையில் அதை நிவர்த்தி செய்யக்கூடியவர் அங்கேயே இருக்கிற சுக்கரனாக இருக்கட்டும், அங்கேயே இணைந்திருக்கிற குருவாக இருக்கட்டும், அல்லது வெளியிடங்களில் 5, 7, 9 பார்க்கின்ற குருவாக இருக்கட்டும். அப்போ கிரகண தோஷத்திற்கான நிவர்த்தி சுபச்சேர்க்கை சுபத்துவம். இந்த சுபத்துவத்தை வந்து மறுபடியும் கொண்டு வந்துடுவேன். எல்லா விதி விளக்குகள்லையும் எல்லா விதிகள்லையும் பலனை உங்களுக்கு முழுமையாக சொல்வது, முழுமையாக உங்களை அறிய வைக்கிறது இந்த சுபத்துவ விஷயம்தான். சுபத்துவம் சூட்சும உள்ளு, இந்த அமைப்புகளுக்குள்ள நீங்க வரும்போது தான் பலனை. இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க கிரகண தோஷத்தை பத்தி கேள்வி கேட்டுருக்கீங்க. அப்ப அந்த கிரகண தோஷத்துல ஒரு தாயாரோ தகப்பனாரோ இல்லைன்னு நீங்க கணக்கெடுக்கும் போது அங்கே அவர் நன்றாக அந்த நல்ல தாயும் நல்ல தகப்பனும் இருக்கிறாங்க அப்படின்றத பிராக்டிக்கலா நீங்க உணர்ந்தீங்கன்னா இந்த கிரகண தோஷத்திற்கு விதி விளக்காக அங்கே குருவின் பார்வை நிச்சயமாக இருக்கும். அது அந்த குருவின் பார்வையை வரும்போது அப்படியே வந்து எல்லாமே மாறிடும். ஆகவே எல்லா விதிக்கும் விதிவிலக்குகள் இருக்கிற போது கிரகண தோஷத்தின் போது அந்த ஆதிபத்தியங்களும் பாதிக்கப்படும். அது உண்மைதான், அந்த ஆதிபத்தியங்களும் பாதிக்கப்படும். உதாரணமாக மகர லக்னம் 8வது வீட்டில் வந்து சூரியன் வலுவாகவே இருக்கிறார், ஆனால் அன்றைக்கு அமாவாசையாகி சூரிய கிரகணமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக மகர லக்னம் 8ஆம் அதிபதி ஆயுளுக்கு காரணமானவர், அந்த ஆயுளுக்கு காரணமான சூரியன் சந்திரன் ராகு எதிரில் 2ஆம் இடத்துல கேதுன்னு வச்சுக்குவோம். அன்றைக்கு சூரிய கிரகணம், நல்லா இதை விளக்கிற புரிஞ்சுக்கோங்க. மகர லக்னம் 8 சூரியன் சந்திரன் ராகு, 8 சூரியன் இந்த சார்ட் வேணா இதில் போட சொல்கிறேன், இதில் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சார்ட் ஒன்று போட சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த அமைப்பின்படி மகர லக்னத்தில் 8ஆம் இடத்தில் சூரியன் சந்திரன் ராகு இணைந்து லக்னத்திற்கு நேர் எதிரில் இவர் இருக்கும்போது, அதாவது கேது இருக்கும்போது அன்றைக்கு சூரிய கிரகணமாக இருக்கும். அப்போ அந்த அன்றைக்கு சூரிய கிரகணம்ன்ற போது 8ஆம் அதிபதியாகிய சூரியன் ஆயுளுக்கு இவரும் கூட, இப்போ அங்கேயே சனியும் சேர்ந்திருந்தார்னு வச்சுக்கோங்க, அப்போ நிச்சயமாக ஆயுள் கடும். ஏன்னா லக்னாதிபதியும் அவரே, ஆயுள் காரணமும் அவரே, ஆயுள் ஸ்தானாதிபதியும் அவரே, அத்தனை பேரும் ராகுவோடு சேர்ந்து ஒரு 8 டிகிரிக்குள்ளே இருக்கும்போது அங்கே கிரகண தோஷத்தால் சனியும் பாதிக்கப்படுகிறார், சனியும் பாதிக்கப்படுறாரு, 2வது இவரும் பாதிக்கப்படுறார். ஆயுள் காரகனும் லக்னாதிபதியுமான இவரும் பாதிக்கப்படுறாரு. சனி திசை நடந்தாலோ ராகு திசை நடந்தாலோ சூரிய திசை நடந்தாலோ ஆயுள் குற்றம் கண்டிப்பாக இருக்கும், அந்த நபர் அற்பாயுளாக இருப்பார். இது வந்து மாறாத ஒரு விதி லக்னாதிபதி. இதில் வந்து கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிடலாம். இந்த அமைப்பில் மகர லக்னத்திற்கு 8 அமாவாசை சந்திரன், அமாவாசை அன்று சூரியன் சனி ராகு அனைவரும் 8ஆம் இடத்துல அதிகமான பாபத்துவத்தோடு இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல 8ஆம் அதிபதி ஆட்சியாகத்தானே இருக்கிறார் அப்படிங்கிறது எடுபடாது. அப்போ இந்த அமைப்பு வந்து நிச்சயமாக ஜாதகரை வந்து குறை ஆயுள் உள்ளவராக ஆக்கும். தசாபத்தியல் அடிப்படையில் தசாபத்தி எப்படி வரும், அங்கே மகம் சிம்மம், மகம் பூரம் உத்தரம், இதுதான் இல்லையா? அப்போ மகம் பூரம் உத்தரம்னா மகம் நட்சத்திரத்தில் சூரிய தசையில் ஆயுள் பங்கம் ஏற்படும். மக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தார்னா சுக்கரன் இருக்கும் இடத்தை பொறுத்து அந்த 20 வருஷம் ஆயுள் நீட்டிப்பு இருக்கும். அப்போ மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்னு வைப்போம், ஒரு 1-4 பாதத்தில் பிறந்திருந்தார் அப்படின்னு சொன்னால் கேது தசை ஒரு 1 வருஷம் இதோட இருக்குது, கேது தசைக்கு அடுத்து 20 வருஷம் சுக்கரதசை, சுக்கரனின் இருப்பை பொறுத்து அந்த சுக்கரதசை ஒன்றும் பண்ணாது. அடுத்து சூரிய தசை வரும்போது இந்த பையன் இந்த இளைஞன் அந்த சூரிய தசையில் விபத்து போன்ற விஷயங்களில் செவ்வாயின் நிலையை பொறுத்து உயிரிழப்பார். இந்த மாதிரி என்னுடைய வீடியோவை கேட்கிறவர்களுக்கு இது போன்ற ஒரு உதாரண அமைப்புகள் நிச்சயமாக, என்றைக்காவது ஒரு இளம் வயது வாலிபனாக இருக்கலாம், ஆக்சிடெண்ட்ல இருந்தானா இருக்கலாம், இந்த மாதிரியான அமைப்பு ஒரு மகர லக்னக்காரனுக்கு நடந்திருக்கும். அப்போ அந்த சூரிய தசை அதை பொறுத்து இளம் வயதிலேயே அந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து அந்த 3 நட்சத்திரங்களில் தான் தசை வரும், அந்த அட்டமாதிபதி திசையில் தான் வந்து உங்களுக்கு ஆயுள் இழப்பு இருக்கும். அதுக்கடுத்து சனி தசை வர்றதுக்கு அப்படிலாம் வந்து ரொம்ப லாங் ஆகி போயிடுறது இல்லையா? ஆக சரி, இப்போ சுக்கர தசையிலே பிறந்திருக்கிறார், சுக்கரனுடைய தசையிலே பிறந்திருக்கும் போது
ஒரு 10 வயசு வரைக்கும் சுக்கிர தசையில பிறந்திருக்கிறார்னு வச்சுக்கோ, 10 வயது முடிந்தவுடன் சூரிய தசை நடக்குதா, அந்த 10 வயதுல இருந்து 16 வயதுக்குள்ள ஆயுள் இழப்பு நிச்சயமாக இருக்கும். சில விஷயங்களை வந்து நிச்சயமாக இதுல சொல்ல முடியும். நம்ம வந்து இப்ப நான் சொல்ற பேசிக்கை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மகர லக்னம் சூரியன் 8ஆம் அதிபதி, அவர் அங்கேயே ஆட்சியாக இருக்கிறார். ஆனால் பௌர்ணமி சந்திரன் அமாவாசை சந்திரனோடு இணைந்து விட்டார். அமாவாசை சந்திரன் சனி என்று சொல்லியிருக்கிறேன், இன்னொரு சனியாகிய லக்னாதிபதி சனி 8இல் மறைந்து அங்கேயே சூரியன் சந்திரனோடு நினைந்திருக்கிறார். அங்கே இவர்கள் மூவரையும் பீடித்த ராக கிரகண தோஷத்தை அளிக்கிறார். அப்ப என்ன நடக்கும், இவர்களுக்கு அந்த ராக கேதுக்கள், கேது தசை நடந்தா பலரிஷ தோஷம்தான். மகம் அந்த 6 வயசுலேயே கேது, சில நேரங்கள்ல நான் அதை ஒண்ணு சொல்லியிருக்கிறேன், ராகுவும் கேதுவும் ஒரே முனை கிரகங்கள் தான். ராகுவின் பலனை கேது எடுத்து செய்வார், கேதுவின் பலனை ராகு எடுத்து செய்வார். குழந்தையிலும் இறந்து போகலாம், சுக்கிரனுடைய நிலையை வைத்து சுக்கிரனும். ஆனா எப்படி இருந்தாலும் இந்த நபருடைய ஆயுள் 32-33 வயசு தாண்டாது. ஏன்னா 8ஆம் பாவகம் சுத்தமாக வலுவிழந்து ஆயுள் காரகன் வலுவிழந்து ஆயுள் ஸ்தானாதிபதி வலுவிழந்துட்டார். இதைத்தான் இங்க கிரகண தோஷம்னு சொல்றோம். அதே நேரத்தில் இந்த அமைப்பை மேஷத்திலிருந்தோ அல்லது இதுல இருந்தோ தனுசுல இருந்தோ குரு பார்வையிட்டா அத்தனையும் மாறும், அத்தனையும் மாறும். அப்படியே கிரகண தோஷம் அடிபட்டு போயிடும், அடிபட்டு போயிடும். சூரியன் வலுப்பெற்று விடுவார், சந்திரனும் வலுப்பெற்று விடுவார். அப்படியே எல்லாருக்குமே அந்தந்த டிகிரிக்கு ஏற்ற மாதிரி குரு எந்த இடத்திலிருந்து டிகிரியிலிருந்து பார்க்கிறார், அவருடைய பார்வையின் வீட்சணம், அவருடைய 9ஆம் பார்வையா இதா பார்வையா, 9ஆம் பார்வையா அந்த டிகிரிக்குள்ள எங்க இருக்கு, 5ஆம் பார்வையா அந்த டிகிரிக்குள்ள எங்க இருக்கு. கும்பத்திலிருந்து பார்த்தார்னா அது வந்து சரியா வராது, கொஞ்சம் குறைவான, ஏன்னா அவர் அங்கே கேளையோகத்திலிருந்து பார்த்தாலும் அவருக்கு அங்கே கும்பத்திலிருந்து சம வீட்டிலிருந்து பார்க்கின்றதுனால அங்கே வலு வராது. ஆக இந்த அமைப்பின்படி நான் சொல்லுகிறத புரிஞ்சுக்கங்க. இந்த கிரகண தோஷத்தை நிவர்த்தி செய்கின்றவர் அங்கே குருவாக இருப்பார். சரி, அதே நேரத்தில் சுக்கிரனும் அங்கே உள்ளே கலந்திருந்தார்னா இந்த கிரகண தோஷம் இந்த கலந்திருக்கும் தூரத்தை பொறுத்து, அதாவது சூரியன் 1 டிகிரியில் இருக்கிறார், சந்திரன் அருகே இருக்கிறார், சனி 1-8 டிகிரி விலகி இருக்கிறார், ராகு இவர்களுக்கு நடுமத்தியில் இருக்கிறார் அப்படிங்கிற போது சுக்கிரன் ராகுவால் பாதிக்கப்படாமல், ஏன்னா சுக்கிரனுக்கு இங்கே ராகு பாதிக்க, சுக்கிரன் தன்னுடைய ஒளியை இழக்காமல் சனியுடன் சேர்ந்தோ, சுக்கிரனுக்கு இங்கே யார் யார் சேர யார் ஆகாதது, இந்த இடத்துல ஆகாத கிரகங்கள் எது, சூரியனும் சனியும் அவருக்கு சுக்கிரனுக்கு ஆகவே ஆகாது. ராகு ஒரு இருள் கிரகம், எந்த இடத்துலையும் நண்பராக இருந்தாலும் ஒளியை அங்கே இழப்பார். சனிக்கு சுக்கிரன் ஆகக்கூடிய கிரகம், சனியோடு சேர்ந்து சூரிய சந்திரனிலிருந்து 1-8 டிகிரி தள்ளி ராகுவோடு 10-15 டிகிரி தள்ளி இருந்தார்னா இங்கே சுக்கிரன் மகர லக்னம் மகரத்திற்கு 8ஆம் இடத்துல சிம்மத்தில் இருக்கின்ற அத்தனை கிரகங்களையும் ஒளிப்படுத்துவார். ஒளிப்படுத்தும் போது இந்த கிரகண தோஷம் விலகும். இந்த ஒளி அமைப்புகளை நான் இப்ப சொல்லுகின்ற அந்த சுபத்துவ சூட்சும ஒளி அமைப்புகளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தோஷம் அதற்கான விதிவிலக்கு இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப இந்த இடத்துல நீங்க கேட்ட அந்த ஆதிபத்திய இழப்பு வராது, அற்பாயுள் அமைப்பு வராது. நீங்க என்ன கேட்டீங்க, கிரகண தோஷம் காரகத்துவம் ஆதிபத்தியம் ரெண்டையும் பாதிக்குமான்னு கேட்டீங்க. இப்ப மகர லக்னம் இதே கும்ப லக்னம்னு எடுத்துக்கிட்டா கூட அந்த கும்ப லக்னத்திற்கு 6 குடையவர், சில நேரங்கள்ல 6 குடையவர் வலுவிழக்கிறது நல்லது, 6 குடையவர் வலுவிழக்கிறது நல்லது என்ற அடிப்படையில் கடன் நோய் எதிரி இல்லாமல் இங்கே சந்திரன் வலுவிழந்தால் அன்றைக்கு வந்து சந்திர கிரகணமாக இருந்தால் அந்த சந்திர கிரகண தோஷம் நிவர்த்தி பெறும். குருவின் பார்வையால் சுக்கரனுடைய இணைவால் இந்த தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறதுல நீங்க தனிப்புதனை கொண்டு வந்துட வேண்டாம். அமாவாசை சந்திரன் அதாவது பௌர்ணமி சந்திரன், பௌர்ணமி சந்திரன் தனிப்புதனுக்கு 30% பலம் தான் குருவை விட அப்படிங்கிறத ஒரு போன 2-3 வார வீடியோக்கள் முன்னாடி சொன்னது மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆக இப்போதே நான் சொன்னதை போல ஒரு கிரகண தோஷம் அப்படிங்கிறதுனா அந்த ஆதிபத்தியம் நிச்சயமாக அடிபடும், அந்த காரகத்துவம் முழுமையாக வலுவிழக்கும், அந்த நிவர்த்தி குருவாலோ சுக்கரனாலோ மட்டும்தான் கிடைக்கும். குரு சுக்கரன் இணைந்து இருக்க வேண்டும். அந்த இந்த அமைப்புல அப்படியே அம்சத்துல போயிட்டு சுக்கரனுடைய குருவோட வீடுகள்ல இருக்குதுன்னு சொன்னா கூட அது செல்லுபடியாகாது. இது வந்து கடுமையான தோஷம். இப்ப இங்க நான் சொல்றது வந்து அமாவாசை சந்திரனை சனிக்கு நிகராக சொல்லுவேன். அப்ப ஒரு இடத்துல ஒரு பாவகத்துல எப்போது ஒரு பாவகத்துல அத்தனை பாவ கிரகங்களும் கூடுகின்றனவோ, அதாவது ராகு ஒரு பாவ கிரகம், சனி ஒரு பாவ கிரகம், அமாவாசை சந்திரன் சனிக்கு நேராக நிகரான பாவ கிரகம், இவை அனைத்தும் அங்கே சூரியனை பீடிக்கின்றன. அந்த 8ஆம் பாவகத்துல இத்தனை கிரகங்களும் சேர்ந்திருக்கின்ற போது நிச்சயமாக 8ஆம் பாவகத்தின் உயிர்காரகத்துவமான ஆயுள் நிச்சயமா அடிபடும். ஆக இந்த கிரகண தோஷத்தை நீங்கள் அளவிடுவது இப்படித்தான்,
ஒரு தோஷம், அதற்கான தோஷ நிவர்த்திய இப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். அதே மாதிரி சரி அடுத்த கிரகங்களுக்கு வந்துடுறேன். இப்போ வந்து சூரியன் சந்திரன் அப்படின்றது தான் கிரகண தோஷம்னு சொன்னோம். ஆனால் ராகுவோடு எந்தெந்த டிகிரி எந்தெந்த கிரகம் எந்த கிரகம் சேர்ந்தாலும் ஒரு 8 டிகிரிக்குள்ள சேர்ந்தாலும் அது கிரகணம் அடையும். ராகுவோடு சூரிய சந்திரர்கள் மட்டும்தான் இல்லை, அதே நம்ம சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்னு நம்முடைய பார்வைக்கு தெரியறதுனால அதை நம்ம சொல்றோம். நம்முடைய பார்வைக்கு அவை சூரிய சந்திர கிரகணங்களாக தெரிகின்றன, ஆகவே அதை வந்து நம்ம கிரகண தோஷம்னு சொல்றோம். அதே நேரத்தில் ராகுவோடு கேதுவோடு அல்ல, கேதுவை தான் நான் சூட்சும ஓடுன்னு சொல்லிடுறேனே, கேதுவை வந்து நான் சூட்சும ஓடுன்னு சொல்லிடுறேன். ராகுவோடு சேருகின்ற 8 டிகிரிக்குள் இணைகின்ற அத்தனை கிரகங்களின் அமைப்பு பாதிக்கப்படும், அது கிரகண தோஷம் தான். உதாரணமாக குருவே 8 டிகிரிக்குள் ராகுவோடு இணைந்து விட்டார், கிரகண தோஷம். அந்த குரு அவர் தருகின்ற முதன்மை காரகத்துவமான புத்திர பாக்கியத்தை தாமதப்படுத்துவார், இரண்டாவது தனத்தை அதாவது பணக்காரனா இருக்கிறத கொஞ்சம் குறைப்பார். இது வந்து நெருங்கும் தூரத்தை பொறுத்து. இப்ப சில நிலைகள்ல ராகுவே கொடுப்பார் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறேன், அதற்குத்தான் அந்த 8, 13, 22 டிகிரி அமைப்புகளை சொன்னேன். இப்ப 8 டிகிரிக்குள் நெருங்கும் கிரகம் ராகு கூட சரண்டர் ஆயிடும், 13 டிகிரி கொஞ்சம் தன்னுடைய அமைப்பு இருக்கும், 22 டிகிரி ராகுவே தர ஆரம்பிப்பார், அந்த கிரகமும் இயல்பான சுய அமைப்புல இருக்கும். ராகுன்றது ஒரு பச்சோந்தி கிரகம், அது வந்து ஒரு நிழல் இப்படி வருது, இந்த கிரகம் இருக்கு. அப்ப இந்த கிரகத்துடைய ஷேடோ, இந்த கிரகத்துடைய இதெல்லாம் ராகுவோடு சேரும்போது அந்த இந்த கிரகத்துடைய இயல்பை ராகு பெறுகிறது தான் சொல்லணும். இந்த 8, 13, 22 டிகிரியை கொஞ்சம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு நிறைய ஜாதகங்கள் பார்க்க 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 இந்த ராகு எதன் இயல்பை பெறுவார் அப்படின்றது புரியும். ராகுவோடு 8 டிகிரிக்குள் சேருகின்ற அத்தனை கிரகங்களும் கிரகண தோஷத்தை அடையும், தன்னுடைய இயல்பை இழக்கும், அந்த ஆதிபத்தியமும் அடிபடும், அந்த லக்னத்துடைய ஆதிபத்தியமும் நிச்சயமாக கெடும். இப்போ குருவோடு சேர்ந்துட்டார், குழந்தை இல்லை. இதை வந்து சாயா கிரகங்களின் சூட்சும நிலைன்றதுல கற்றைகளாக எழுதியிருக்கிறேன் பாருங்க, ராகுவின் சூட்சுமங்கள்ன்றதுல கற்றைகளாக எழுதியிருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து வீடியோ மட்டும் பார்க்குறீங்க, ஆர்டிகிள்ஸ் எதையுமே படிக்கிறது இல்லை. வீடியோவை விட ஆர்டிகிள்ஸில் தான் நிறைய தெளிவான உதாரணங்களோடு நான் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். ஆகவே ராகுவுடன் 8 டிகிரிக்குள் சேருகின்ற அத்தனை கிரகங்களும் கிரகண தோஷத்தை அடையும், அந்த கிரகண தோஷ அமைப்பில் வந்து அதனுடைய ஆதிபத்தியங்களும் காரகத்துவங்களும் நிச்சயமாக இதாக இருக்கும். 6வது அதிபதி கெட்டால் கடன் நோய் இல்லாத நிலைமை, 8வது அதிபதி கெட்டால் ஆயுள் இல்லாத நிலைமை, லக்னாதிபதியே கெட்டால் உங்களுடைய உடலும் மனமும் நன்றாக இல்லை, நீங்களே நல்லா இல்லை, நீங்களே வந்து ஒரு நல்ல சிந்தனை உள்ள ஒரு இதாக ஜொலி ஜொலிப்பாக அதாவது ஒரு தேஜஸோடு இல்லை. ஒரு லக்னம் வலுவான லக்னம் சுபத்துவம் லக்னாதிபதி சுபத்துவம்னு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருப்பான், அப்படியே ஒரு தேஜஸாக இருக்கும், மனம் ரொம்ப உற்சாகமான ஒரு கலை, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு பாசிட்டிவ் திங்கராக இருப்பான், எல்லாத்துலேயும் ஒரு உயர்வான ஒரு மனப்பான்மை, நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் திமிர்னு கூட சொல்லிக்கலாம். இதெல்லாம் லக்னம் லக்னாதிபதி சுபத்துவமாக அமைகிறதுனால வர்றது. இதே லக்னம் லக்னாதிபதி லக்னம் அனைத்தும் சனி செவ்வாய் ராகு போன்ற பாவத்துவ கிரகங்களால் சூழும் போது மனம் இருளாக இருக்கும், வார்த்தை தடுமாறும், கோப வார்த்தைகள், கேட்க சலிக்காத வார்த்தைகள், கோபம், அவன் கிட்டேயே யாரும் நெருங்க முடியாத ஒரு சூழல். 5, 9 வளர்த்திருந்தா கொஞ்சம் பணம், 5, 9 கெட்டு போயிருந்தா பிச்சைக்காரன். நீங்கள் ஒரு ஜாதகத்தை இப்படி தான் கொண்டு வரணும், லக்னம் கெட்டு போச்சு அதனை எடுத்து அவன் பாவம் காசாவது இருக்கா இல்லையா, 5, 9 எப்படி இருக்கு, 2 பாவம் எப்படி இருக்கு, கொஞ்சம் காசு இருக்கு, ஏதோ சாப்பாட்டுக்கு வழி இருக்கு, அவன் கெட்டவன், அவன் வந்து அவனை பற்றின இமேஜ் நல்லா இல்லைன்னு அர்த்தம். எல்லா அமைப்புகளும் வலுவாக இருக்கும்போது ஒரு இனிமையானவர் நல்லா இருக்கிறவர் வள்ளல் சம்பாதிக்கிறவரை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறவர் அவரை போல உண்டுமா, இந்த மாதிரியான அடுத்தவர் பொறாமைப்பட வைக்கிற அளவுக்கான ஒரு சுப விஷயங்களை வந்து நடத்திக்கிறவர் அப்படின்னு தான் நீங்கள் கணக்கெடுத்துக்க முடியும். ஆக இந்த அமைப்பில் அடுத்து குரு சுக்கிரன் கெட்டார், சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்து 8 டிகிரிக்குள்ள வந்துட்டார். சுக்கிரனின் அமைப்பு என்ன, அந்த காமம் பெண் சுகம் எனப்படுகின்ற அந்த காமம் பெண்களால் ஏற்படுகின்ற ஒரு நல்ல அமைப்புகள் எதுவுமே வந்து சுக்கிரனால் நிச்சயமாக கிடைக்காது. சுக்கிரன் எத்தனைக்கெத்தனை நெருங்கி இருக்கிறாரோ அதே வந்து சுக்கிரன் ஒரு 13 டிகிரி விலகி 18 டிகிரி விலகி இருக்கும்போது ராகு திசை முழுக்கவே அந்த சுக்கிரனின் பலத்தையும் வேறு எந்த விதமான கிரகங்களையும் பொறுத்து அதிகமான அதீதமான பெண்கள் ஈடுபாடு காமம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்லது இதெல்லாம் நடக்கும். டிகிரி வைஸ் தான் நீங்க வந்து சுபத்துவத்தை புரிந்து கொண்டு அதனை அடுத்து எந்த கிரகம் எத்தனை டிகிரியில் எங்கே நெருங்கி இருக்கிறதுன்றதை பொறுத்து தான் அடுத்த பலனை நீங்கள் சொல்ல முடியும். இப்போ சூரிய சந்திரர்களில் சொல்லிட்டேன், அடுத்து புதன் ராகு சேர்க்கை. இப்போ புதன் ராகு சேர்க்கை அறிவாளி இல்லை,
அறிவு சேர்க்கை ரொம்ப நெருங்கி இருந்தால் அவர் கணித திறமை இருக்காது, அறிவாளி இருக்காது. அதே புதன் ராகு 13 டிகிரிக்கு அப்பால் அந்த பக்கம் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய அறிவாளி ஆகும். அவருடைய ராகு திசையில இன்வென்டர் ஆகும். புதன்னாலே கண்டுபிடிப்பாளர் தான். புதன் வந்துட்டாலே ஒரு விஞ்ஞானி, கண்டுபிடிப்பாளர், புதிதாக ஒன்றை வந்து கண்டுபிடிச்சு சொல்றவர் அப்படின்னு தான் வந்துடும். ஆக புதன் வரும்போது இரண்டு விதங்கள்ல, அந்த புதன் அந்த ஜாதகத்திற்கு எந்த ஆதிபத்தியத்திற்குரியவரோ அந்த ஆதிபத்தியமும் அந்த கிரகண தோஷ அடிப்படையில் 8 டிகிரிக்குள் இணையும் போது கொஞ்சம் குறைவாகவும், அதனை அடுத்து இந்த அறிவு சார்ந்த விஷயங்கள், கம்ப்யூட்டரு புதுசாக கண்டுபிடிக்கிறது, நுண்ணிய கருவிகள், நுண்கலைகள், அக்கௌண்ட்டு, கணக்கு, மீடியா, எழுத்து, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பாதிக்கப்படும் அல்லது அல்லது கொடுக்கப்படும். இந்த அல்லதுன்றதை நீங்கள் இந்த 8 டிகிரி, 13 டிகிரி, 22 டிகிரிக்குள்ளே தான் நீங்கள் பார்த்துக்கணும். அதனை அடுத்து இப்போ அதுக்கடுத்து வந்து என்ன, சனி பாதிக்கப்பட்டால் ஆயுள் பாதிக்கப்படும். சனி பொதுவாக பாதிக்கப்பட்டு பிறகு இதாகிறது நல்லது. பிறகு சூட்சமோடு ராகுவோட சேர்ந்தால் என்றைக்கும் அவர் சூட்சமோடு ஆட முடியாது, திக்பலத்தை தவிர. வேறு நிலைகளில் சுபத்துவமாகிறதும் ஓரளவுக்கு நல்லது தான். எப்போவுமே பாபா கிரகங்கள் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டு பிறகு இதாக இருக்கிறதும் அது ஒரு நன்மையான ஒரு அமைப்பு தான். சனி செவ்வாய் போன்றவைகள் இவரோடு சேரும்போது லக்ன பாபர்களாக அவர்கள் இருந்தால் அதில் சில நன்மைகள் இருக்கத்தான் செய்யும். அதன் பிறகு அவர் சுபத்துவமானால் கூடுதலான கொஞ்சம் நல்ல விஷயங்கள் இருக்கும். ஆகவே கிரகண தோஷம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வகையில் தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன். இந்த கிரகண தோஷத்திற்கு நிவர்த்தின்றது என்ன, குருசுக்கரன் அமைப்புகள் எல்லாவித்த விதத்திற்கும் அந்த சுபத்துவ அமைப்புகள் தான். இப்போ இந்த ஆதிபத்தியங்கள் அடிபடும்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 10ஆம் அதிபதியை அடிபட்டால் தொழில் போயிடும், ஆதிபத்தியத்தில் நிச்சயமாக கிடக்கும். உதாரணமாக 10ஆம் இடத்துலேயே சனி செவ்வாய் ராகு எல்லாமே இருக்குன்னு வச்சுக்குவோம். 10ஆம் இடம் அந்த பாவகம் பாழ் அப்படின்னு தான் அர்த்தம். எந்த ஒரு பாவகத்தில் சனி செவ்வாய் ராகு இருக்கோ அப்போ அந்த பாவகம் பாழாகி போகிறது. லக்ன பாவம் நீங்கள் நன்றாக இல்லை. 10ஆம் பாவகத்தில் சனி செவ்வாய் ராகு முழுமையாக சுபத்துவமின்றி இருக்கிற நேரத்தில் அவருக்கு தொழில் இல்லை. அது எந்த பாவகம்ன்றதை பொறுத்தும், அது அதாவது 12 ராசி வீடுகள், அது எந்த ராசி வீடு அப்படின்றத பொறுத்து தான். பாவக சுபத்துவம், காரக சுபத்துவம், ஆதிபத்திய சுபத்துவம், இதனுடைய சூட்சும வழுக்கள் இதை வந்து அப்படியே மெதுவாக நீங்கள் புரிஞ்சுக்கிற அமைப்பில் ஒரு ஜாதகத்தின் பலனை வந்து ஒரு உறுதியாக நிச்சயமாக தாராளமாக நம்மளே வந்து நம்முடைய ஜாதகத்தையே நம்ம ஆய்வுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்துக்க முடியும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மத்தில் வந்து சனி செவ்வாய் ராகு எல்லாமே கூடியிருக்கும். சனி மட்டும்தான் ஒரு 22 டிகிரி விலகி இருப்பார். ஆனால் செவ்வாயும் குருவும் ராகுவோடு சேர்ந்து முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு 30, 84, 85 பிறந்த ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அந்த மாதிரி ஜாதகங்கள் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாத ஜாதகமாக இருக்கும் நிறைய ஜாதகங்கள். ஏன்னா குருவோடு ராகு நிறைய கூட ஒரு மிக நெருக்கமாக இணைஞ்சிருந்ததுனால அந்த அமைப்பில் சனி மட்டும்தான் ஒரு 20, 22 டிகிரி ராகுவோடு விலகி இருப்பார். 1980ஸில் பிறந்த ஒரு அமைப்பில் செவ்வாய், சனி, ராகு, குரு இவர்கள் நால்வரும் சிம்மத்தோடு கூடியிருப்பார்கள். இந்த சிம்மத்தோடு கூடியிருக்கிற இந்த அமைப்பில் இந்த சிம்மத்தினுடைய இது என்ன தெரியுமா, இந்த மாதிரியான அமைப்புகள் அரசியல்வாதிகள், அதிகாரிகள் இவங்கெல்லாம் பறக்க மாட்டாங்க. சிம்மத்துடைய ஆதிபத்தியத்தை பொறுத்து ஆக எந்த பாவகம் எந்த அமைப்பில் இருக்கிறது, எந்த கிரகம் எந்த அமைப்பில் இருக்கிறது என்பதை வச்சு தான் வந்து நீங்கள் இந்த கிரகண தோஷ அமைப்பு, அந்த கிரகண தோஷ நிவர்த்தியை பற்றி நீங்கள் சொல்ல முடியும். அடுத்த ஒரு கேள்வியில் பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.